வெல்கம் டு மை வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான சுவையான முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான நேரமே போதுங்க. நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம், சாப்பிடவும் ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நம்ம இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10-15 வெங்காயம் எடுத்து நல்லா நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம இதில் புளி கரைச்சி ஊற்ற போகிறதில்ல, அதனால் நம்ம தேவையான அளவு புளிப்புக்கு ஏற்றாப்பில் தக்காளி பழம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்குவோம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இப்போது நம்ம அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லெண்ணெய் தான் இந்த முட்டை குழம்புக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இது கூட நம்ம இப்போ நல்லா சூடானவுடனே கடுகு போட்டு தலைச்சிக்க போகிறோம். கடுகு போட்டாச்சு. இந்த வாசத்தை தூக்கி கொடுக்கறது வந்து முட்டை குழம்புக்கு இந்த வெந்தயம் தான். வெந்தயமும் 2 போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ வெந்தயம் போட்டாச்சு, அதுவும் நல்லா பொறிஞ்சு வரட்டும். நல்லா பொறிஞ்சு வந்த உடனே அது கூட நம்ம இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொறிஞ்சு வரட்டும். கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம அது கூட நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா பொன்னிறமாக வதக்க போகிறோம். வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கணுன்னா எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சோண்டு உப்பு போட்டால் சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து அப்புறம் திருப்பி வதக்கலாம். உப்பு வந்து நிறைய பொண்ணும் தேவையில்லை, சிறிதளவு சேர்த்தாலே போதும். அதுலேயே நல்ல வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லாவே வதங்கிடும். பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி பழத்தையும் இது கூட நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். சேர்த்து இதுவும் நல்லா தக்காளி பழம் வந்து நம்ம நல்லா மதங்கி மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கினா ரொம்ப டேஸ்ட்டாக அந்த குழம்புல புளிப்பு உரைப்பு ஏறி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த குழம்புக்கு வந்து மசாலா வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலானாலும் நடக்கும், இல்லாட்டா ரெடிமேடாக கடையில் கிடைக்கும்லையே அதே மாதிரி எந்த மசாலானாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் சூப்பராக வதங்கி நல்லா அழகாக கிரேவியாக இருக்குது. இப்போ நம்ம இது கூட குழம்பு மசாலா இருக்கு இல்லையா, எந்த வகையான குழம்பு மசாலா இருந்தாலும் சரி அது கூட சேர்த்தா சூப்பராக தான் இருக்கும். நான் எப்போவுமே குழம்புக்கு யூஸ் பண்ணுற ரெடிமேட் மசாலா தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்க போகிறேன். ஒரு நேரத்துக்கு தான் நான் செய்கிறேன். இது வந்து ஒரு 5 பேர் கரெக்டாக சாப்பிடலாம். நம்ம எந்த விதமான முட்டை சேர்த்த பொருளையும் திருப்பி சூடு பண்ணக்கூடாதுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதனால் நம்ம இந்த முட்டை குழம்பு மட்டும் செஞ்சால் அது மீதி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை சூடு பண்ணி சாப்பிடாதீங்க. அது ஆறினதாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கூட சுடுசோறு வச்சு சாப்பிடுங்க, நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக குழம்பை 2வது நேரம் சூடு பண்ணாதீங்க. இந்த குழம்பு வந்து 1 நேரம் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பெட்டர். இப்போ நான் வந்து தேங்காய் சீரகம் மட்டும்தான் அரைச்சி வச்சுருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கலாம். ஒரு சில தேங்காயும் கொஞ்சோண்டு சீரகமும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக சாஃப்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் இந்த இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா போட்டு அது கூட நான் இதை சேர்க்க போகிறேன். சேர்த்தாச்சு. இப்போ அந்த மிக்சி கப்பை கழுவி எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை இப்போ நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நான் தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளவும் நம்ம இப்போவுமே கரெக்டாக சேர்த்துக்கிட்டால் ரொம்ப குழம்பு டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தண்ணி காணுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். நம்ம வந்து எவ்வளோ தேவையான தண்ணியை அதை இப்போவுமே நம்ம ஊற்றிக்குவோம். கொஞ்சம் கொதிச்சதுக்கு பிறகு தண்ணி ஊற்றினா அந்த குழம்போட டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ தண்ணி வேணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய தண்ணி ஊற்றினாலும் குழம்பு நல்லா இருக்காது. கரெக்டான தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கொதித்து வந்த உடனே நம்ம அதுக்கு தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம முட்டைக்கும் தேவை, நம்ம குழம்பு பண்ணுறோம்லையே அதுக்கும் தேவை. அதுக்கேற்றாப்புல நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதிலேயே மசாலா பொடியிலேயே காரம் எல்லாமே சேர்ந்துருக்கு, தக்காளி பழம் சேர்த்துருக்கோம், அதனால் புளிப்பும் ஏறிடும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இதை வந்து நம்ம வந்து முட்டையை வந்து மிக்ஸ் பண்ணி கூட ஊற்றலாம், அப்படி ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து முட்டையை வந்து ஒரு லைட்டாக ஒரு தட்டு தட்டிட்டு உடச்சி கூட ஊற்றலாம். நான் இன்றைக்கி உடச்சி தான் ஊற்ற போகிறேன். அப்படி ஊற்றினாலும் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இப்போ வந்து உடச்சி ஏற்கனவே ஊற்றியாச்சு. இப்போ ஒரு முட்டை வந்து ஊற்றி நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் எப்படின்னு. இதேமாரி தான் நான் ஊற்றியிருக்கேன் எல்லாத்தையுமே. இப்போ சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். மூடியை வந்து நான் ஃபுல்லாக மூடாமல் லைட்டாக கேப் வச்சு தான் வச்சுருக்கேன். அப்போ தான் அது வந்து பிடிக்காது, இல்லைனா அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம வந்து சிம்மில் வச்சு பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. இப்போ நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சதுக்கு பிறகு லைட்டாக கரண்டியை விட்டு அந்த வந்து முட்டை வந்து லைட்டாக அடியில் ஒட்டி இருக்கும். நம்ம இப்படி செய்யும்போது அந்த முட்டையும் உடையாது, அதே நேரத்தில் குழம்பும் அடி பிடிக்காது. ஸோ இப்போ லைட்டாக அப்படி எடுத்து விட்டுக்குவோம். அதுக்கு மேலே கலக்காதீங்க, அப்போ குழம்புலாம் குறுகுறுன்னு முட்டையாக ஆயிரும். ஸோ இப்போ இது நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சு முட்டையும் சூப்பராக வெந்து அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது கூட கரம் மசாலா பொடி சேர்க்க போகிறோம்.
என்ன பிராண்டுக்கு அரோமாஸில் பொடி சேர்த்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் ரெடி பண்ண பொடினாலும் சரி, அதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து இப்போ சேர்த்துட்டு லைட்டாக அப்படி மேல்டாப்பில் கலக்கி விட்டாலே போதும். ஃபுல்லாக போய் குழம்பு அப்படி கிண்டி விட்டுறாதீங்க, லைட்டாக அப்படி கலக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த கரம் மசாலா பொடி போட்டதுக்கு பிறகு நம்ம குழம்பு வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, லைட்டாக கொதிக்க விட்டாலே போதும். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு சூப்பராக வந்துடுச்சு. இப்போது நம்ம மூடியை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டி தான் அடுப்பை, அப்படியே வச்சுருங்க கொஞ்சம் நேரம். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம குழம்பு அப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குல்ல. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுவையான ரெசிபியோ இல்லைனா ஒரு விளாக்லேயோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன், பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.